இலங்கையில் வெளியான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல். ராணுவத்தின் மீது காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை, ஆத்திரத்தில் ராணுவ தளபதி. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்பட போகும் அவல நிலை. ஜனாதிபதிக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு நெருக்கடி, மாபெரும் போராட்டத்திற்கு தயாராகும் பொதுப்பணித்துறை. மின்பட்டு நேரங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றம், வெளியான அறிவிப்பு. எடுத்த முடிவில் மாற்றமில்லை, கோட்டாபயவின் நெற்றிக்கு நேரே சொன்ன மைத்திரி. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால் பிரகடனப்படுத்தப்பட்டு அவசரகால சட்டத்தை நேற்று நள்ளிரவுடன் நீக்கும் வகையில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை பல ஆண்டுகளாக மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கி பாரிய பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றது. இந்நிலையில் சில நாட்களாக அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு காரணமாக அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களின் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் போராடிய போதும் இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஏப்ரல் முதலாம் தேதி இந்த அவசரகால நிலைமையை பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இன்றைய தினம் கோட்டாபயவினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பில் ஏப்ரல் 5 தேதி நள்ளிரவு முதல் அவசரகால சட்டம் திரும்ப பெறப்படும் என கூறியுள்ளார். இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக சில நாட்களாக மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினர் மற்றும் ராணுவத்தினர் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை ராணுவ மோட்டார் சைக்கிள் குழுவின் 4 மோட்டார் சைக்கிள் நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி வீதி தடைக்கு வந்துள்ளது. அப்போது ராணுவ மோட்டார் சைக்கிள் குழுவிடம் தகாத முறையில் நடந்து கொண்டு 2 காவல்துறையினருக்கு எதிராக விசாரணைகளை நடத்தி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு ராணுவ தளபதி காவல்துறை அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் கோட்டாபய அரசாங்கத்திற்கு எதிராக பொதுமக்கள் சில நாட்களாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் ராஜபக்ஷ குடும்பத்தார் பலர் நாட்டை விட்டு வெளியேறி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதிமன்ற அனுமதி பெற்றே வெளிநாடு செல்ல வேண்டுமென்ற நிலைப்பாட்டை ஏற்படுத்தப் போவதாக முகநூலின் ஜீவன் பிரசாத் என்பவர் பதிவிட்டுள்ளார். மேலும் முதலாவது வழக்கு நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக நீதிமன்றக்கு வந்துள்ளதோடு நாமல் ராஜபக்ஷ வெளிநாடு செல்வதற்கு ஏதேனும் கோரிக்கை விடுக்க அன்றைய தினம் அவர் முன்னிலையாக வேண்டும் என கூறியுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரின் ராஜினாமாவை பிரதான கோரிக்கையாக முன்வைத்து அனைத்து அரச ஊழியர்களும் பங்கேற்கும் பாரிய வேலைநிறுத்தம் ஒன்றை முன்னெடுப்பது குறித்து அரச துறையில் உள்ள தொழிற்சங்கங்கள் தற்போது கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. பதவி விலகலுக்கு மேலதிகமாக வாழ்க்கை செலவை குறைத்தல் மற்றும் நடைமுறையில் உள்ள அவசரகால சட்டத்தை திரும்ப பெறுதல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து மேற்படி வேலை நிறுத்தம் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக முன்னணி பொதுச்சேவை தொழிற்சங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நெருக்கடிக்கு அரசியல் அதிகாரிகள் தீர்வு காண தவறியதற்கு எதிராக பல கட்டங்களாக போராட்டம் நடத்த அரசு ஊழியர்கள் முடிவு செய்துள்ளனர். அதன்படி 3 கட்டமாக நாடளாவிய ரீதியில் வேலை நிறுத்தத்தை முன்னெடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நெருக்கடி நிலைமைக்கு அரசாங்கம் விரைவான தீர்வை வழங்குமாறு கோரி அனைத்து அரச ஊழியர்களும் பிற்பகல் உணவு இடைவெளியின் போது மௌன போராட்டத்தை நடத்தவுள்ளதாக இலங்கை அரசு உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. மேலும் நாடளாவிய ரீதியில் 2,40,000 ஆசிரியர்களும் 16,000 அதிபர்களும் இணைந்து நேற்றைய தினம் அனைத்து வலய கல்வி அலுவலகங்களுக்கு முன்பாக போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். கடந்த சில மாதங்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு ஆகியவற்றை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அண்மை காலமாக இந்த பிரச்சனைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் பதவி விலக கோரி நாடளாவிய ரீதியில் தற்போது போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. கொழும்பு முன்னுரிமை பிரதேசம் தவிர்ந்த ஏனைய பிரதேசங்களில் நேற்று முதல் எதிர்வரும் 8 வரை தினமும் 6 மணித்தியாளர்கள் 30 நிமிடங்களுக்கு மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஏம் தொடக்கம் எஃப் வரையிலான வலயங்களுக்கு காலை 8 முதல் மதியம் 12 வரை 4 நேரமும் மாலை 5 முதல் இரவு 7:30 வரை 2 நேரமும் 30 நிமிடங்களும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும். அதற்கமைய ஜி முதல் எல் வரையிலான வலயங்களுக்கு மதியம்
மாலை 1 மணி முதல் மாலை 5 மணி வரை 4 மணி நேரமும், இரவு 7:30 மணி முதல் இரவு 10 மணி வரை 2 மணி நேரமும் 30 நிமிடங்களும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும். அத்துடன் கொழும்பு முன்னுரிமை பகுதியில் இன்று முதல் எதிர்வரும் 8 தேதி வரை 3:30 மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு தலைவரின் வேண்டுகோளுக்கிணங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவை நேற்று தினம் அரசு செயலகத்தில் சந்தித்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்தில் இருந்து விலகி நாடாளுமன்றத்தில் இருந்து சுயாதீனமாக செயல்படுவதற்கான காரணங்கள் குறித்து அரசு தலைவர் கேட்டறிந்தார். தற்போதைய நிலவரத்தையும் அரசாங்கத்தின் வகைபாகத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற குழு நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்பட தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தில் எந்த மாற்றமும் செய்யப்பட மாட்டாது எனவும் நாடாளுமன்றத்தில் சுதந்திரத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயற்படுவதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வெளியான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல். ராணுவத்தின் மீது காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை, ஆத்திரத்தில் ராணுவ தளபதி. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்பட போகும் அவல நிலை. ஜனாதிபதிக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு நெருக்கடி, மாபெரும் போராட்டத்திற்கு தயாராகும் பொதுப்பணித்துறை. மின்வெட்டு நேரங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றம், வெளியான அறிவிப்பு. எடுத்த முடிவில் மாற்றமில்லை, கோட்டாபயவின் நெற்றிக்கு நேரே சொன்ன மைத்திரி.